ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்லிங் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வெந்தயமும் கொரியாண்டரும் நான் இப்போ வந்துட்டு வதக்க போகிறேன். அது க்ரோ பேக்கில், க்ரோ பேக் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வ்ளாகு, கார்டனிங் வ்ளாக் மாதிரி இந்த ஃபஸ்ட் வ்ளாக் போடுறேன். அதுக்கப்புறம் அப்கமிங் வ்ளாக்ஸ் என்னென்னா, நம்ம ஸ்பார்க்லிங் வ்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம க்ரோ பேக்கு. ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம வெந்தயமும் இந்த சைடு கொரியாண்டரும் நட போகிறோம். ஸோ வெந்தயம் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன், கொரியாண்டர் எடுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய க்ரோ பேக்கு, ஒரு ரெண்டு தடவை போட்டு எடுக்கலாம் ஈல்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் எல்லாம் இங்கே போட்டேன். ஸோ அது நீங்கள் பார்க்கலன்னா கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பாருங்கள். ஸோ நீட்டாக பண்ணிட்டோம் கார்டன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதுக்கெல்லாம் பண்ணுறது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். கொரியாண்டரும் வெந்தயமும் ஒரே மாதிரி தான் நடணும். ஸோ இதில் கொரியாண்டர் நட்ட மாதிரி தான் வெந்தயத்தையும் நீங்கள் நடணும், ஓகேவா? கொரியாண்டர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நான் வந்துட்டு கோடு, அந்த மூணு குழி மாதிரி இருந்துச்சுல, அது வந்துட்டு இப்போ ரெண்டு குழியாக மாற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குழி, இங்கே ஒரு குழி, இது நூல் மாதிரி ஏதோ இருக்குது, இருங்க அதை எடுத்துடலாம். ஓகே, இப்போது இந்த கொரியாண்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த ரெண்டு ரோலை மட்டும் போடுங்க. ரெண்டு ரோலை போட்டுருக்கோம். நிறையா ஒரே இடத்துல போடாதீங்க, சைட்லலாம் இப்படி போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரிங் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக இருக்குது, ஏதாவது இருக்கிற மாதிரி வாட்டரிங் பண்ணுங்கள். ஃபுல் மண்ணுக்கும் அப்படியே வாட்டர் பண்ணிடுங்க, அந்த பக்கம் இடத்துக்கு மட்டும் வாட்டர் பண்ணணும் தேவையில்லை, ஃபுல் மண்ணுக்கும் வாட்டரிங் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா இதாயிரும். சைட்லலாம் அதிகமாக ஊற்றிக்கலாம், நடுவில் மட்டும் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இது 5 லிட்டர் ஸ்கேன் நான் ஃபுல்லாக பிடிச்சிட்டேன், இங்கே பாருங்கள் 5 லிட்டர் ஸ்கேன். இது அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இது அப்படியே எல்லா செடிக்கும் ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது கார்டனிங் டிப்ஸு அந்த மாதிரி ஏதாவது போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அது வரைக்கும் பாய்.